நகையை அடகு வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு. அதுக்கு வட்டி கட்டி கட்டி. எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துறங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300. விக்ரம் எத்தனை படங்களில் ஹீரோவாக நடித்திருந்தாலும் தனக்கான நேரம் வரும் வரை அவர் காத்திருந்தார் என இயக்குனர் பாக்யராஜ் தெரிவித்துள்ளார். சிவா மாதவ் இயக்கத்தில் பாக்யராஜ் நடிக்கும் படம் 3.6.9 படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னை சாலிகிராமத்தில் நடைபெற்றது. அதில் பங்கேற்று பேசிய தயாரிப்பாளர் கலைப்பொலி தானு, இந்த படத்தில் இசை, படப்பிடிப்பு, ரசிகர்கள் என அனைத்திலும் பிரம்மாண்டம் உள்ளதாக கூறினார். அவர் தொடர்ந்து பேசிய இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ், சினிமாவில் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு வர வேண்டும் என்றால் எவராலும் நடிக்க முடியாது என்றும் அதற்கு இந்த ஆயுள் போதாது என்றும் கூறினார். விக்ரம் ஒவ்வொரு படமுமே கிளைமேக்ஸாக தானே இருந்திருக்கும். ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம சியான் விக்ரம் வந்து இதுதான் நம்ம லைஃப், இது இப்படி வரப்போகுது அப்படி வரப்போகுது, எத்தனை படம் அவர் ஹீரோவாக நடிச்சிருப்பார். ஸோ அவருக்குன்னு ஒரு டைம் வரும்போது அந்த டைம் வந்தது. அது வரைக்கும் அவருடைய எஃபர்ட்டு, அவருடைய இது, அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்ததுனால கரெக்டாக அந்த டைம் வரும்போது ஒர்க் அவுட். அந்த மாதிரி உங்களுக்கு இந்த படம் அப்படிங்கிறது இது சயின்ஸ் ஃபிக்ஷனுங்கும் போது கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு ஃபேக்ட்டு, ஆனால் உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய இதையும் வந்து டேலண்ட்டையும் வந்து கண்டிப்பாக ஜனங்க ரெக்கக்னைஸ் பண்ணிக்குவாங்க. இது என்னன்னா உங்களுக்கு பெரிய ஒரு ஸ்டெப்பாக இருக்கும்.